தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னா யார் யார் எந்தெந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை மாகாணத்தோட தலைவராக முதல்ல யார் அப்படின்னா ராஜாஜி பதவியேற்றார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டத்தின்படி மாகாணங்களில் தன்னாட்சி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வைப்பாங்க அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றோம் மதராஸ் சட்டமன்றத்தோட முதல் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறனா நம்ம பட்ஜெட்டை யார் தாக்கல் பண்ணா அப்படின்னா ராஜாஜி அவர்கள் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் வந்து தாக்கல் பண்ணாங்க எங்கே அப்படின்னா சட்டசபையில் கிடையாது செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தாக்கல் பண்ணார் அப்புறம் மதராஸ் மாகாணத்தோட முதல் சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ராஜாஜி அப்படின்னா காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு ராஜாஜி தலைமையிலான அரசு அமைஞ்சிச்சு ராஜாஜி வந்து அடிப்படை கல்வி திட்டம் கொண்டு வந்தார் அதை வந்து குலக்கல்வி திட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சி விமர்சித்தாங்க இன்க்ளூடிங் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களும் வந்து அதை விச விமர்சித்தாங்க அதனால் அவர் வந்து பதவி விலகினார் அதுக்கப்புறம் பதவியேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் பதவி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட அமைச்சரவையில் இருந்த கல்வி அமைச்சர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்வார் ஆனால் இது இல்லாமல் வேறு நிறைய சில திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாமே கண்டினியூ ஆகிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வரும் அது யாரோட தலைமையிலான ஆட்சி அப்படின்னா சி என் அண்ணாதுரை அவர்களோட தலைமையிலான ஆட்சி அவங்க வந்து இந்து திருமண சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து சுயமரியாதை திருமணங்களை வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்னு மாற்றுவாங்க அதாவது மத சடங்குகள் எதுவுமே இல்லாமல் நடைபெறக்கூடிய திருமணங்கள் செல்லும் அப்படின்னு மாற்றுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதுக்கப்புறம் மு கருணாநிதி அவர்களோட ஆட்சியில் இதே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்னா பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு சிறப்பு உள் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் அந்த இது வந்து உள் ஒதுக்கீடு கலைஞர் தான் கொடுப்பாரு அதுக்கடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி அமையும் பத்தாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அவரோட பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரிசு அடிப்படையில் அடிப்படையிலான கர்ணம் அப்படிங்கிற பதவியை வந்து முடிவு கட்டி அதை வந்து ரெக்ரூட்மெண்ட்டு எக்ஸாம் வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மாற்றுவார் இவர் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா காமராஜர் சத்துணவு திட்டமாக அதை மாற்றினது யார் அப்படின்னா எம்ஜிஆர் இந்த க விஓஓஓஓஓஓஓஓஓ விஓஓஓஓஓ பதவியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் தான் யார் அவர் தான் வந்து அது வாரிஸ் அடிப்படையில் இருந்த கர்ணம் அப்படிங்கிற பதவி அது வாரிஸ் வாரிசாக தான் வந்து போஸ்டிங் இருந்துச்சு அதை அப்போ கர்ணம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பதவியை வந்து எக்ஸாம் வச்சு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மாற்றினவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி வீடியோஸ் சொன்னோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக இதேமாதிரி வீடியோஸ் போடுறேன் ஏதாவது டாபிக்ஸ் கம்பல்சரியாக கவர் பண்ணணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக கவர் பண்ணுறேன் தேங்க்யூ